கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றின அப்டேட்டு. இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20,109 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக மார்க்கெட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் இதனுடைய அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 19,500 அப்படிங்கிற லெவலை கிட்டத்தட்ட ஒரு 6 முறை 7 முறைக்கும் மேலேயே வந்து பிரேக் பண்ணிட்டு வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணியிருப்பேன், உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியும் காட்டுறேன். இந்த லைன் ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 முறைக்கும் மேலேயே அந்த லைன் அந்த லெவலுக்கு அளவுக்கு வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 19,500 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக நாம் இப்போ எதிர்பார்க்கலாம். ஏன்னா 19,500 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அடுத்ததான் மறுபடியும் வந்து மேலே போகும். மேலே போச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூமெண்ட் இருக்கும். இப்படி வர்றதும் கரெக்டு தான். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் வந்து க்ரீன் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆனால் தான் மார்க்கெட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்கிற மெத்தட் கரெக்டு, 19,500 வரைக்கும் கீழே போனால் போகலாம், ஓகேங்களா? அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதற்கு மேலே போச்சு அப்படின்னா எங்கே இந்த இடத்துல சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 20,500 அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துலையும் உங்களுக்கு லைன் வந்து ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 20,500 அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. உங்களுக்கு அடையாளத்துக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 20,500 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அண்ட் இந்த 2-3 இடத்துல வந்திருக்கும்னு நிறைய இடங்களில் வந்து இந்த 20,500 அப்படிங்கிற லெவலை வந்து கிராஸ் பண்ண முடியாமல் கீழே இறங்கியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போத்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. அந்த 19,500 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு போயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இஃப் சப்போஸ் எந்த பேட் நியூஸும் இல்லாத பட்சத்தில் அந்த 19,500 டச் பண்ணலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னாலுமே ஃப்ளாட் மோட் கொடுத்துட்டு இருந்துட்டு மறுபடியும் மேலே போகும். ஃப்ளாட் மோட் கொடுத்துட்டு மேலே போச்சு அப்படின்னா அந்த பிரேக்கிங் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து குறைவாயிரும், ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகிறது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 20,500 அல்லது 600ங்கிற லெவலை பிரேக் பண்ணி ஒரே கேண்டலில் மேலே போனால் மட்டுமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ஃப்ளாட் மோடு தான் கொடுத்துட்ருக்கும். இந்த ரெண்டு லெவலு 19,500 அண்ட் 20,500 இந்த இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிறக்கான பாசிபிலிட்டி. ரெண்டு இடத்துலையுமே வந்து பலமுறை பவுன்சிங் பாயிண்ட்டாக ஒரு விடம் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இதுதான் இப்போத்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. பெரிய மாற்றங்கள் அப்படின்னா அந்த 20,500 தாண்டி மேலே போனால் மட்டுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனு. அண்ட் இதில் வந்து இறங்குச்சு அப்படின்னா நான் சொன்னேன் அந்த 19,500 அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டு 10 நாளைக்கு மறுபடியும் ஃப்ளாட் மோடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த உடச்சு கீழே போகாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்கிறது நாளைக்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களோட எடுத்துக்கொள்ளுது. நான் உங்கள் தாம். நன்றி.